இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நமது குடும்பங்களில் இருக்கிற 12வது வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய தேர்வுகளை தொடங்கி இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மார்ச் மாதம் 2ஆம் தேதி தாயாம் திரு அவை பொஹிமா நகரத்தினுடைய புனித ஆக்னஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. பராகுவேவின் ஆக்னஸ் என்று கூட இவரை சொல்வார்கள். அன்புமிக்கவர்களே, மிக இளைய வயதிலேயே 2 முறை திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டவர்தான் இந்த புனித ஆக்னஸ். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்காகவே தன்னுடைய வாழ்வை ஒப்படைத்து புனித பிரான்சிஸ்க அசிசியாருடைய ஆன்மீக வழியில் வந்த புனித கிளாரம்மா அவர்களுடைய சபையில் இவர் சேர்ந்து அந்த சபை துறவியாக மாறினார். பிறகு ஜெபத்தாலும் எளிமையான வாழ்வாலும் பலருடைய நன்மதிப்பை பெற்றார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அரச குடும்பத்தில் பிறந்தாலும் அரசியாக வாழ்ந்தாலும் தன்னுடைய வாழ்வு முழுவதும் இறைவனுக்கு மட்டுமே சொந்தம் என்று எளிமையான வாழ்வாலும் தான தர்மங்கள் செய்ததாலும் இறைவன் திருமுன்னிலையில் உயர்ந்து காணப்படுகிறார் இந்த பொஹிமா நகரத்தினுடைய புனித ஆக்னஸ். இவருடைய பரிந்துரையால் நாமும் இந்த உலக பற்றுக்கள் அல்லது இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் இவற்றின் மீது அதிக நாட்டம் கொள்ளாமல் இறைவன் மீது விசுவாசம் கொண்டவர்களாய் இறை நம்பிக்கையோடு வாழ இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, எனக்கு வந்து ஒரு குடும்பம் வந்து பல வருடங்களாக தெரியும். அந்த குடும்பத்தில் 2 ஆண் பிள்ளைகள். பெரிய பையன் வந்து ரொம்ப பக்தியாக இருப்பான், ரொம்ப ஒழுக்கமாக இருப்பான், ரொம்ப படிப்பு ஆர்வமுள்ள ஒரு பிள்ளையாக இருப்பான், நன்றாக படித்தான், பெற்றோருக்கு செல்ல பிள்ளை. எப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் அது வீட்டை சந்தித்தாலும் அந்த பெரிய பிள்ளையை பற்றி பயங்கரமாக சொல்லுவாங்க. ஃபாதர், இதுதான் எங்கள் குழந்தை, எங்கள் குடும்பத்தினுடைய தவம் வாங்கி பெற்ற குழந்தை, அவ்வளவும் நல்லவன், அவ்வளவு வல்லவன் அப்படின்னு அந்த பெரிய பிள்ளையை பற்றி பயங்கரமாக சொல்லுவாங்க அந்த பெரிய மகனை பற்றி. 2வது மகன் ரொம்ப நல்லவன் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் வாலு வாய், எப்போ பார்த்தாலும் குறும்புத்தனமாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான், விளையாட்டாகவே இருப்பான், படிப்பில் ரொம்ப அதிக கவனம் இல்லை. இவர்கள் இருவரையுமே நான் பார்த்துருக்கிறேன். அன்புமிக்கவர்களே, பெரிய மகனுக்கு நல்ல ஒரு வசதியான இடத்துல கல்யாணத்தை பண்ணி கொடுத்தாங்க. பிறகு பையனுக்கு தங்களுடைய சொத்தில் பாதை விற்று அவர்கள் என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுத்தாங்க. பெரிய மகன் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டார். சின்ன மகன் ஏதோ படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கான். அவன் காதலித்த பெண்ணை பெற்றோருக்கு விருப்பம் இல்லாமல் காதலித்த ஒரு பெண்ணையே வந்து அவன் திருமணம் செய்து கொண்டான். இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படி என்று பார்த்தோம் என்றால், வெளிநாட்டுக்கு போனான் இல்லையா ஒரு மகன், பெரிய மகன், வரவாங்கி பெற்ற பிள்ளை, இதுதான் எங்கள் பிள்ளை, எங்கள் குடும்பத்தினுடைய மானத்தெல்லாம் காப்பாற்றுறவன் அவன் தான் அப்படி என்று. அந்த வெளிநாட்டுக்கு போனவன் போனவன்தான் தன்னுடைய மனைவியோடு குழந்தையோடும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறான். 3 மாதத்துக்கு 1 முறை 4 மாதத்துக்கு 1 முறை தான் பெற்றோருக்கு ஃபோன் பேசுவது அல்லது பெற்றோருக்கு என்ன தேவை என்று கேட்பது. கடைசியில் ஊதாரி ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டான், எங்கள் குடும்ப பேரையே கெடுக்கிறான் அப்படின்ட்டு சொன்ன அந்த இளைய மகன்தான் இன்றைக்கு பெற்றோரை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறான். பெற்றோருக்கான எல்லா உதவிகளையும் செய்கிறான். வயதான காலத்தில் பெற்றோரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது, அவர்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்வது இந்த இளைய மகன்தான். இந்த உலகத்தினுடைய பார்வையில் நல்லவன் வல்லவன் ஆளும் தெரிஞ்சவன் அல்லது குடும்பத்தினுடைய கௌரவத்தெல்லாம் காப்பாற்றுறவங்கிற மகன் தந்தையினுடைய அன்பையும் அவருடைய வசதி வாய்ப்புகளையும் பயன்படுத்தி வெளிநாட்டில் சுகபோகத்தோடு இருக்கிறான். ஆனால் பெற்றோருடைய ஏச்சுகளையும் பேச்சுகளையும் தாங்கி கொண்டு உண்மையான அன்போடு இந்த குறும்புத்தனமாக அல்லது விளையாட்டுத்தனமாக இருந்த இளைய மகன்தான் இன்றைக்கி பெற்றோரை பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன ஃபாதர், இது ஏதோ ஒரு வேறொரு விவிலிய கதையோடு தொடர்புள்ள கதை மாதிரி இருக்கிறதே அப்படி என்று நினைக்கலாம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்திலிருந்து தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் 3 உவமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காணாமல் போன ஆடு, அந்த ஆட்டினுடைய பரிதாப நிலை, அந்த ஆட்டை கண்டுபிடித்து மகிழ்ச்சி அடைந்த அந்த ஆயருடைய மனநிலை தான் முதல் உவமை. 2வது உவமையில் காணாமல் போன நாணயம். அன்புமிக்கவர்களே, நாணயத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக எதுவும் சொல்லாவிட்டாலும் அந்த நாணயத்தை தேடியவருடைய மனநிலையைத்தான் இன்றைக்கு 2வது உவமையில் பார்க்கிறோம். 3வது உவமை தொலைந்து போன அல்லது ஊதாரியான 2 மகன்கள்.
பெரிய மகன் தந்தையோடு இருக்கிறான், இளைய மகன் தந்தையினுடைய சொத்தை பிரித்து கொண்டு வெளிநாடுகளுக்கு சென்று அதை ஊதாரித்தனமாக அழித்துவிட்டு தந்தையிடத்தில் திரும்பி வந்த இரண்டு ஊதாரி மைந்தர்களுடைய அல்லது இரண்டு தொலைந்து போன மகன்களுடைய ஊமையைத்தான் நம்ம லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம். என்ன ஃபாதர் இது, போகிற போக்கில் ரெண்டு ஊதாரி மைந்தர்கள், இரண்டு தொலைந்து போன மகன்கள் அப்படி என்று சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மை அதுதாங்க. இந்த ஊதாரி மைந்தன் அப்படி என்கிற ஓமையை கேட்ட உடனேயே ஊதாரி மைந்தன் என்னவோ இந்த இளைய மகன் தான் தந்தையை விட்டு ஓடி போயிட்டான், தந்தையுடைய சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு, அவனை கெட்டவன், ஒன்றும் தெரியாதவன், ஒழுக்கம் இல்லாதவன் அப்படி என்று அவனை மட்டுமே குறை சொல்லுகிற ஒரு மனநிலையில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு மகன் சொத்தை பிரித்து கொண்டு வெளிநாட்டுக்கு ஓடி போய் தொலைந்து போனான். இன்னொரு மகன் சொத்தெல்லாம் பிரிக்கலை, தந்தையோடே இருந்து தந்தையினுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் தொலைந்து போனான், வீட்டிற்கு வர மறுத்தான் என்கிற செய்தியையும் நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஒருவன் தந்தையினுடைய சொத்துக்களை சூறையாடி சென்றாலும் வெகு தொலைவில் இருந்தாலும் அதற்காக மனம் வருந்தி தொலைவில் இருந்து கொண்டே உள்ளத்து அளவில் தந்தையோடு நெருக்கமாக இருந்தான். மற்றொருவனோ தந்தையோடு அருகில் இருந்தாலும் உள்ளத்து அளவில் தந்தையினுடைய அன்பையும் தந்தையினுடைய மன்னிக்கிற மனப்பாங்கையும் புரிந்து கொள்ளாமல் வீட்டில் இருந்து கொண்டே மனதளவில் தந்தையை விட்டு வெகு தொலைவில் இருந்தான் என்பதைத்தான் இந்த ஓமையில் நம்ம பார்க்கிறோம். இந்த அருமையான தவக்காலத்தில் இறைவன் நமக்கு கொடுக்கிற அழைப்பு, நாம் தொலைந்து போன இந்த இரண்டு மகன்களில் யாரை போன்று இருக்கிறோம் என்பதுதான். தந்தை இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இரண்டு மகன்களுக்காகவும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் வாஞ்சையோடும் அரவணைக்கவும் நாம் இழந்து போன மாண்பை திரும்பவும் கொடுக்க நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்வு மனம் திரும்பிய, மனம் வருந்திய இளைய மகனுடைய வாழ்வைப் போல இருக்கிறதா, அல்லது நம்முடைய வாழ்வு பரிசேய எண்ணத்தோடு தந்தையினுடைய அருகில் இருந்தாலும் தந்தையினுடைய அன்பையும் தந்தையினுடைய பெருந்தன்மையையும் தந்தையினுடைய மன்னிப்பையும் உணராத பெரிய மகனைப் போல தந்தைக்கு அருகில் இருந்தாலும் உணர்வு நிலையில் உள்ளத்து நிலையில் வெகு தொலைவில் இருக்கிற அந்த பெரிய மகனைப் போல இருக்கிறோமா என்பதை சிந்தித்து இறைவன் கொடுக்கிற இந்த அருளின் காலத்தில் உண்மையான மனமாற்றத்தோடு இறைவனோடு நாம் கொண்டிருக்கிற உறவை புதுப்பிக்க இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.